நட்சத்திர வாழ்க்கை குறிப்பு. பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் ஆண் அல்லது பெண் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய பர்சனல் லைஃப் இதெல்லாம் எப்படிப்பட்டதாக அமையும், எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து திசை மாற்றத்தினால் வரக்கூடிய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அனலைஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஓகே, பரணி நட்சத்திரம். பரணியில் பிறந்தால் தரணியில் ஆளலாம் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. உண்மையிலேயே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே வந்து தரணி ஆளக்கூடிய அளவுக்கு யோகம் பெற்றவர்களான்னு கேட்டிங்கன்னா அது அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். பரணி அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தை அந்த குழந்தை வந்து பிறக்கிறாங்க. இந்த குழந்தையுடைய வாழ்க்கை வந்து எடுத்த உடனே இந்த குட்டி சுக்கரன் சொல்கிறது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும். உதாரணத்துக்கு அந்த ஃபேமிலி வந்து ஒரு பணக்கார ஃபேமிலியாக இருக்கும், இல்லை அந்த குழந்தை பிறந்த நேரம் அந்த வீட்டில் வந்து செல்வம் புரளும், எல்லாரும் வந்து ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தையை நல்ல விதத்தை ஆளாகக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய ஒரு குழந்தையாக அடிப்படையில் அமையும். சரி, எல்லா பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகமில் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும் போது சுக்கரன் யோகம் பெற்று சுக்கரனுடைய லக்னத்தை தேர்ந்தெடுத்து ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை யோகசாலியாக இருக்கும். சரி, சுக்கரனுடைய லக்னம் என்ன? ரிஷபம், துலாம். அதுக்கப்புறம் மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் இந்த லக்னங்களையும் பிறந்திருந்தால் சுக்கரன் வலுப்பெற்று உச்சம் பெற்றோ, ஆட்சி பெற்றோ, அல்லது நட்பு வீட்டில் இடம் பெற்றோ, நல்ல சார பலம் பெற்று இருந்தால் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும்போது பிறக்கும்போதே யோகத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இந்த பரணி நட்சத்திரம் சுக்கர திசையில் ஒருவேளை நீங்கள் பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் ரொம்ப மினிமமாக எடுத்தால் கூட 15 வருஷம் வந்து சுக்கர திசை நடக்கும், மேக்ஸிமம் 20 வருஷம் நடக்கும். இந்த ஒன்றாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட 20 ஆண்டு காலம் சுக்கர திசை 20 இயர்ஸ் இந்த வாலிப வயசு எட்டும் போது சூரிய திசை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ சூரிய திசை வரும்போது பலன்கள் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் முன்னேற்றம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை, இடம் மாற்றம், அறிவு ரீதியான தெளிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் வந்து அந்த 20-26, இது அப்ராக்சிமேட்டான ஏஜ் லிமிட் கால்குலேஷன் சூரிய திசை ஆரம்பிக்கும் பொழுது. அதுக்கு பிறகு சந்திர திசை 10 வருஷம், அதுக்கு பிறகு செவ்வாய் திசை 7 வருஷம். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை இல்லை ஒரு மனிதன் பரணி ஆண் அல்லது பெண் பிறந்தால் அவங்களுக்கு வந்து நியர்லி ரொம்ப மேக்ஸிமம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா கூட 20+6+10+7 கிட்டத்தட்ட 43 வயசு வரைக்கும் அப்ராக்சிமேட்லி சுக்கர திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் திசை நடக்கும். ஒருவேளை அவங்க வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தா இந்த சூரியன், சந்திரன், செவ்வாயோட திசை யோகங்களை வாரி வழங்கும். ஸோ யங் ஏஜில் அவங்க வாழ்க்கையை தூங்கும் போது பர்சனல் லைஃப், கரியர் லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப்பில் எக்ஸ்ட்ராடே க்ரோத் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை மேஷம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த மாதிரியான லக்னங்களை பிறந்திருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் விரிச்சிக்கும். இதை தவிர ஒருவேளை கடகம், இதை தவிர அவங்க வந்து ஒருவேளை மிதுனம் அல்லது கன்னி லக்னத்தில் அல்லது கும்பம் அல்லது மகரமில் பிறந்திருந்தா இந்த பரணியில் பிறக்கும் போது 20 வயசு வரைக்கும் கொடுத்த யோகம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாயில் 100% உறுதியாக கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த லக்னங்களை பிறக்கும் போது இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் பாவகிரகங்களாக வரும். அப்படி பாவகிரகங்களாக வரும்பொழுது இவங்களுக்கு எதிர்மறையான பலன்கள் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை சூரியன், சந்திரன், செவ்வாய் நல்ல யோகமான இடத்துல இடம் பெற்றிருந்தால் அந்த தோஷமான பலன்கள் நடக்காது. இதில் பரணியில் பிறக்கிறவங்க ஒருவேளை கடைசி பாதத்தில் பிறப்பாங்க, 4ஆம் பாதத்தில், அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சுக்கர திசை பார்த்திங்கன்னா 5 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அந்த 5 வயசு முடிஞ்ச உடனே சூரிய திசை ஆரம்பிச்சிடும், அப்புறம் சந்திரன், செவ்வாய். அப்போ 28 வயசில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட செவ்வாய் திசையும் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு ராகு என்ட்ரி உள்ளே ஆரம்பிக்கும். ராகு ஒரு ஜாதகத்தில் யோகம் பெறாமல் போனால், ராகு ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை இல்லாமல் போனால், ராகு ஒரு ஜாதகத்தில் சுபர் வீடு இல்லாமல் அசுப வீடு ஏறினால், அசுபருடைய கூட்டு சேர்ந்தால் அந்த ராகு திசை அந்த ஜாதகரை கெடுக்கும். ராகு யோகத்தை கொடுத்தால் மட்டும்தான் இந்த பரணியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் வாரி வழங்கும். இல்லைன்னா பல பேர் கடன் பிரச்சனை, ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனை, அதே மாதிரி அவங்களுடைய குரோத், கரியரில் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், பிஸ்னஸில் லாஸ் இதெல்லாம் கூட அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பரணியில் வந்து பிறக்கும் போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் கோள்களுடைய நிலை நல்லா இருக்கணும். பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும் போது சுக்கரன் யோகம் பெற்ற லக்னத்தில் பிறந்தால் 20 வயசு வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒருவேளை சுக்கரனை தவிர்த்து செவ்வாய், குரு, சந்திரன், சூரியன் இந்த கிரகங்களுடைய யோகம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு 20 வயசுக்கு மேலே யோகங்களை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ராகு கெடாமல், தோஷம் பெறாமல், ஒரு மோசமான ஸ்தான பலத்தில் இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு ராகு திசையும் யோகத்தை வாரி வழங்கும். அதுக்கு பின்னாடி குரு திசை. குரு எப்படி பார்த்தாலும் சுபகிரகம், அது எப்படியும் கெடுக்காது. ஒருவேளை யோகம் இல்லாமல் போனால் பாடத்தை போட்டோம், யோகமாக இருந்தால் வாரி வழங்கும். இப்போ இந்த ராகு திசையை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 43+1 18,
அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுக்கும்போது 61 வயசு வந்துடும். அப்போது அந்த 61 வயசுக்கு பிறகு குரு தசை 16 வருஷம், நியர்லி 71 + 6 77 வயசு. ஸோ 77 வயசு வரைக்கும் காலமும் இந்த பரணி நட்சத்திரத்தை பிறக்கிறவங்களுக்கு இந்த தசா பலன்கள் நல்லா இருக்கணும்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், ராகு, குரு இந்த கோள்கள் வலுப்பெற்றால் மட்டும்தான் இவங்க நிச்சயமாக ஒரு யோகமான வாழ்க்கையை வாழ முடியும். ஒருவேளை இதில் ஏதாவது 2 கோள் நல்லா இருக்குது, மீதி பிளானட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா அந்த காலகட்டங்களில் அந்த சிரமங்களை நிச்சயமாக அதை அனுபவிக்க வைக்கும். அதனால் பரணியில் பிறந்த எல்லாருமே சுகபோகமாக வாழ முடியும்னு உறுதி கிடையாது. இந்த நட்சத்திரத்தில் பிறக்கவங்க பொதுவாக மேஷராசி பரணியில் பிறக்கவங்க தொழிலெலாம் என்னவாக இருக்கும்னா நெருப்பு சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, எல்லாமே வந்து பாதுகாப்பு துறையை சம்மந்தப்பட்ட அரசியல், அரசாங்கம் இதிலெல்லாம் இவங்க வந்து நுழையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மேட்சிங், இந்த மேஷம் வரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு என்ன ராசியில் பிறந்தவங்க திருமணம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடகம், அதுக்கப்புறம் வந்து விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த ராசிகள்லாம் ரொம்ப அன்யோன்யமான ஒரு நட்பை ஏற்படுத்தக்கூடிய ராசிகளாக அமையும். சுத்தமாக ஒத்தே வராது இந்த மேஷம் பரணி நட்சத்திரத்துக்கு ஒத்தே வராத ராசிகள் அப்படின்னா மிதுனம், கன்னி. இந்த ராசிகள் வந்து ஒரு நல்ல நட்பையோ அல்லது நல்ல யோகமான ஒரு வாழ்க்கையோ இல்லை நல்ல ஒரு அன்யோன்யமான உறவையோ ஏற்படுத்துறது கிடையாது. ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக ஜாதகமும் நல்லா இருந்து தசாபுத்திகளும் நல்லா இருந்தால் பொருத்தத்துக்கு ஏற்படுத்தும். ஸோ பரணி நட்சத்திரம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி தான் போகும். நீங்கள் பரணி நட்சத்திரம் பிறந்திருந்தால் உங்கள் ஜாதகங்களில் நான் சொன்ன மாதிரி, ஏன்னா 77 வயசு வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட இந்த கோள்களான சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு 6 கோள் இருக்குது. அவுட் ஆஃப் 9ல் இந்த 6 பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரக்கு. அதில் மெயினாக மிடில் ஏஜில் வரக்கூடியது, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த மிடில் ஏஜில் வரக்கூடியது ராகு தசை தான். ராகு கூர்ந்து கவனிங்க, ராகு நெகட்டிவாக இருந்தால் அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு என்ன ரெமெடி எடுத்து ஃபாலோ பண்ணணுன்றதை நீங்கள் தெளிவாக தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் செய்தால் மட்டும்தான் இந்த மிடில் ஏஜை நீங்கள் வந்து ஒரு சுபமாக பாசிட்டிவாக நல்லபடியாக கடந்து வர முடியும்.